வெல்கம் டு மை ரெசிபிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சைப்பயிர் எப்படி முளை கட்டுறது அப்படின்றது. இது கால் கிலோ பச்சைப்பயிர் வாங்கி வச்சுருக்கோங்க. இதை வந்து நல்லா கழுவணும், ஒரு 2 times கழுவிட்டு நல்லா தாராளமாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. அது அப்போ தான் வந்து ஊறி அதிகமாகும் இல்லையா. இது வந்து 2 மடங்கு 3 மடங்கு ஆகிடுங்க, நிறைய கணிசப்படும். உடம்புக்கு ரொம்ப நல்லது முளை கட்டிய பயிர்களை, பச்சைப்பயிர் எல்லாருக்கும் பிடிச்சது. இது வந்து நான் இப்போது ஊற வைக்க போகிறேன். இது வந்து கண்டிப்பாக 8 hours ஊறணுங்க. இப்போ சாயந்தரம் 5 மணி, நாளை காலையில் தான் நான் வந்து இதை வந்து வடிகட்டி பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் இது ஊறுது, அதனால் ஊறட்டுங்க. ஊறினா தாங்க இது நல்லா முளைச்சி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ ஊற வச்சிடலாம். நல்லா தாராளமாக தண்ணி வச்சு ஊற வச்சுருக்குங்க. ஒரு 3 மடங்கு தண்ணி ஊற்றணுங்க, அப்போ தான் இது நல்லா ஊறும். இது ஊறட்டும், இது எப்படி இருக்குன்றது. ஊறுனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் எல்லாம் காட்டுறேங்க. அடுப்பில் காலையில் நம்ம குளிச்சுட்டு வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளும் குங்குமமும் ஒரே ஒரு இடத்துல வச்சா போதுங்க. இது வந்து அக்னிக்கு நாம் செய்கிற ஒரு மரியாதை. அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் பழைய காலத்தில் வீட்டில் சாணி வச்சு மொழுகி பொட்டு வைப்பாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம், இது பண்ணால் போதும். இது பண்ணி பாருங்கள், இது ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்கும், ரொம்ப நல்லதுங்க வீட்டுக்கு. இது நல்லா ஒரு 10 to 12 hours ஊறிடுச்சுங்க. இந்த பாருங்கள் இப்படி ஊறிடுது பாருங்கள், எவ்வளோ கணிசப்பட்டிருக்கு பாருங்கள். இது மாதிரி இருக்க தண்ணியை நல்லா அலசி எடுத்துடணுங்க. தண்ணி நல்லா 3 தடவை அலசி இதை வந்து வடியை போடணும். இது வடி போடுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி இந்த டெப்பர்வேர் ஸ்டீமர் இருக்குது எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வடிகூடையில் நல்லா வடியை போட்டுடுங்க. இது போல் நல்லா இதில் வடி விட்டுடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது வடைஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம மூடி வச்சோம். மூடி வச்சுட்டு ஒரு 6 hours 5 hours கழிச்சு பார்த்தா முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம அப்போ உங்களுக்கு காட்டலாம். நிறைய செய்யலாங்க. இது முளைச்ச இந்த பயிரை வச்சுட்டு தோசை ஊற்றலாம், சுண்டல் செய்யலாம், சாலட் செய்யலாம், அது மாதிரி நிறைய செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப செரிமானமாகக்கூடியது. பெரியவங்கள்னு சின்னவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். நல்லா ஒரு 7 to 8 hours ஆகிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா முளைச்சி வந்திருக்கு, ரொம்ப அருமையாக முளைச்சிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இன்னுமே முளைக்கும். இதை வச்சு நம்ம என்னென்ன டிஷ் வேணாலும் பண்ணலாங்க. இது கூட ஒரு கைப்பிடி பச்சரிசியை ஊற வச்சுட்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சி தோசை ஊற்றிக்கலாம். இது அப்படியே எலுமிச்சம் பழம் பிழிஞ்சி ஒரு பச்சை மிளகாய் போட்டு தாளித்து நம்ம சாலடாக சாப்பிட்லாம். கூட நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், மாதுளம் பழம் இதெல்லாம் போட்டு இதில் சாலட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே சுண்டல் பண்ணலாங்க. என்னுடைய சேனலில் இருக்குது பச்சைப்பயிறு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு, வானலில் போட்டு கிளறது அதுவும் பண்ணலாம். அது மாதிரி ஹெல்த்திங்க, சும்மாவே இப்படி எடுத்து சாப்பிட்லாங்க. இப்படியே எடுத்து பெரியவங்கெல்லாம் சாப்பிட்லாம், வேறு எதுவும் போட பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படியே சாப்பிட்லாம். லேசாக வேக வச்சு சாப்பிட்ணும், எங்களால் மெல்ல முடியலன்றவங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு அப்படியே சாப்பிட்லாம். அது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியானது. இது ஹாஸ்டலில் இருக்க பசங்களுக்கு கூட சொல்லி கொடுங்க, இது எப்படி ஊற வச்சு இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சால் முளைச்சிக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் கொடுத்து அமிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க போட்டு கலந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ நல்லதுங்க இது, புரோட்டீன் நிறைஞ்சது இல்லைங்களா.